மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியை நாம் பார்க்க போகிற காரியம், நம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம் இயேசு கிறிஸ்து பல காரியங்கள், பல அற்புதங்களை செய்து வந்தார். யோவான் புஸ்தகம் 2:2 ஏழாம் வசனம் மட்டும் பார்க்கும் பொழுது தேவன் செய்த முதல் அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இவ்வுலகத்தில் மனுஷர்கள் கண்டிராத காரியங்கள், பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு பிதா அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள் பல காரியங்களை பார்த்தும் அவர்கள் அவரோட மகிமையை பல வேளையில் உணராமல் இருந்திருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பல வேளையிலே பல வாக்கு தத்தங்கள், பல நன்மைகள், பல ஆச்சரியத்தக்க காரியங்கள் வாழ்க்கையில செய்தும் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதவர்களாய், அதை குறித்து நாம் சந்தோஷப்படாதவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றாகவே தெரியும். வேத வசனம் சொல்கிறது, அவருடைய அதிகாரத்தையும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று அவர் அறிந்தவராய் காணப்பட்டார் என்று சொல்லி. அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தார். ஆனாலும் இந்த பூலோகத்திற்கு ஒரு மனிதனாய் அவர் வந்து எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்து காட்டானவராய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் தேவன் செய்த முதல் அற்புதம். நம் வேதத்துல இன்னும் நம் யோவானின் புஸ்தகம் 21:1 பார்க்கிறோம். இந்த வேதம் தேவன் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்று சொன்னால் இடம் போதாது என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, அவ்வளவு அருமையான தேவன், அவ்வளவு நன்மைகளை செய்த தேவன், ஆனால் இன்னும் அதை உணராத ஜனங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மனம் திரும்புகிற ஒரு நாளாய் காணப்படட்டும். தேவன் செய்த நன்மைகளை குறித்து ஒரு கெம்பிக்கிற நாளாய் காணப்படட்டும். இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு முதலாவது அழைக்கப்பட்டார். இந்த வேத வசனம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆம் அருமையானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நம் தேவன் எங்கு அழைப்பு கொடுத்தாலும் உடனே அங்கே சென்று நிற்கிறவராய் காணப்பட்டார். நம் வாழ்க்கையிலே நம் பல முறை தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம், தேவனே எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க என்று சொல்லி பல விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம், பல முறை கண்ணீர் வடிக்கிறோம், பல முறை அவருக்கு காத்திருக்கிறோம். ஆனால் நாம் அவரை அழைப்பு கொடுக்காதவர்களாய், நம் இருதயத்திலே அவருக்கு அழைப்பு கொடுக்காதவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இந்த புஸ்தகத்திலே, யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிற முதல் காரியம், இயேசு அழைப்பை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். பல வேளையிலே நம்மளுக்கு பல அழைப்புகள் வந்த பொழுதிலும் அதை உதாசீனப்படுத்துகிறோம். நம் வேலையிலே அழைப்புகள் காணப்படலாம், ஊழியத்திலே அழைப்புகள் காணப்படலாம், அல்லது மனுஷர்களிடத்திலிருந்து பல வேளையிலே நம் பல விதமான அழைப்புகள் காணப்படலாம். ஆனால் நம் வாழ்க்கையிலே அந்த அழைப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம் சில வேளையிலே
இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், இவருடைய குணம் எப்படி இருக்கும், இவருடைய வசதி எப்படி இருக்கும், நமக்கும் அவர்களுக்கும் ஒத்து போகுமா என்று பல காரியங்களை நாம் சிந்தித்து அதற்கு பின்பதாகவே அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு இந்த காரியத்திலே பார்க்கும் பொழுது, அந்த கல்யாண வீட்டிலே அவர்கள் அழைப்பு கொடுத்த பொழுது இயேசு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். நீங்கள் ஏசாயான் புஸ்தகம் 55:6 வசனத்தை பார்க்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனை நம் அருகாமையில் இருக்கும் பொழுது நாம் தேவனை அழைக்க வேண்டும். பல வேளையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று மறந்துவிட்டு நாம் கண்ணீர் விடுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு முன்பதாக நமக்கு நம் எதை விருப்பத்தோடு கேட்டோமோ அந்த வாசல்களை திறந்து கொடுக்கும் பொழுது நாம் தேவனையும் மறந்து விடுகிறோம். அந்த வாசலுக்குள்ளே தேவனை அழைப்பதற்கும் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது போல, நாம் அழைக்கத்தக்க நேரத்திலே நாம் திறக்க வேண்டிய காரியங்களுக்கு தேவனே உள்ளே வாரும் என்று அழைக்கும் பொழுது, தேவன் நம் அருகாமையில் இருக்கும் பொழுது அழைக்கும் பொழுது, தேவன் அதை செம்மையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நமக்காக செய்து கொடுக்கிறவராயிருக்கிறார். நம் வேதத்திலே ஒரு பகுதியை பார்க்கிறோம். 2 Kings 14:11 இங்கே ஆசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆசா சொல்கிறார், பெலனுள்ளவனாயிருந்தாலும் பெலன் அற்றவனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு முறை எத்தியோப்பியர்கள் ஆசாவிற்கு எதிராக போரிட நேர்ந்தது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசா பெலனுள்ளவனாய் காணப்பட்டான். அவன் அதை மட்டுமல்ல, வேதம் இன்னும் தெளிவாக சொல்கிறது, அவனோடு இருந்த உதவிக்கென்று இருந்த அநேகரும் பெலனுள்ளவர்களாய் பெலசாலிகளாய் பராக்கிரமர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி. அவர்களே பராக்கிரமசாலியாய் காணப்படும் பொழுது ஆசாவும் பராக்கிரமசாலியாக நிச்சயமாக காணப்பட்டிருப்பார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆசாவுக்கு ஒரு யுத்தம் நேரிடுகிறது. எத்தியோப்பியர்கள் அவருக்கு நேராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்திலே ஆசா அவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் மேன்மைப்படுத்தவில்லை. ஆனால் தனக்கு இத்தனை நாட்கள் ஞானத்தினால் நிரப்பின தேவன், அவருக்கு உதவியாய் ஒத்தாசையாயிருந்த தேவன் நோக்கி, ஆண்டவரே எனக்கு இதிலே உதவி செய்யும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பெலன் உள்ளவன் யாராயிருந்தாலும் பெலனற்றவர்களை யாராயிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பெலன், உம்முடைய உதவி, உம்முடைய காரணியம் இப்பொழுது எனக்கு தேவை, என்னுடைய ஜனங்களுக்கு தேவை, எனக்கு முன்பதாக நீர் நடந்து செல்லும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு ராஜா இவ்வளோ ஒரு தாழ்மையாய் வந்து தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அங்கே இறங்கி வந்தவராயிருந்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் சரி, நீங்க ஒருவேளை பணக்காரர்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், வியாதி நிறைந்தவர்களா இருக்கலாம், துக்கம் நிறைந்தவர்களா இருக்கலாம், படிப்பும் படிப்பு இல்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது போல, யாராயிருந்தாலும் உதவி செய்வதற்கு அவருக்கு லேசான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், என்னுடைய இருதயம் உமக்காய் திறந்து இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இருதயத்திற்குள் வாரும் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களுடைய இருதயத்திற்குள், உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் பொழுது வெளிச்சம் உண்டாகிறது, சமாதானத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். நாம் 4 புஸ்தகத்திலே பார்க்கிறோம், எப்பொழுது ஆசா ஜெபித்தாரோ, எப்பொழுது தேவனுக்கு முன்பதாக மன்றாடினாரோ, அப்பொழுதே தேவன் அவருக்கு பலத்தை அனுப்பினார். அவருக்கு முன்பதாக எத்தியோப்பியர் மகா பராக்கிரமசாலிகள் தான், ஆனால் அவர்கள் எல்லோரும் மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு வீட்டிலே எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், சத்ருவின் போராட்டம் வந்தாலும், பிலிசூனிய மந்திரவாதங்கள் வந்தாலும், தேவன் அதை முறியடித்து போட்டு ஆசாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போலவே நமக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் உபாகம் புஸ்தகம் 4:29 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை முழு இறுதியத்தோடு தேவனை தேடுங்கள் என்று சொல்லி, தேவன் நம் அருகாமையில் இருக்கும் பொழுது நம் அழைப்பு கொடுத்தால் மட்டும் போதாது, நம் முழு இறுதியத்தோடு தேவனே என் இறுதியத்திலே நீ வாசம் செய்யும் என்று சொல்லும், அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் இறுதியத்திலே வந்து வாசம் செய்கிறவராய் காணப்படுவார். நீங்கள் தாவீதின் ராஜாவின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றாகவே தெரியும், இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். தாவீது ராஜாவுக்கு நன்றாகவே தெரியும்,
கத்தர் அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே கத்தர் மட்டுமே அவருக்கு மெய்ப்பராய் இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே பல கோணங்களிலே பல காரியங்களை அவர் தாண்டி வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அவர் ருசித்தவராய் காணப்பட்டார். நீங்கள் சங்கீதம் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது கத்தரை மேன்மைப்படுத்துகிறார், கத்தரை குறித்து துதித்து கொண்டு இருக்கிறார். ஆப்பிரியமானவர்களே, கத்தர் மட்டும் அவருக்கு மெய்ப்பராயிருந்து எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை மட்டும் கட்டளை கொடுத்தார். வசனம் சொல்கிறது சங்கீதம் புஸ்தகம் 23 ஒன்றிலும் அவர் குறைவு பட்டதிலே கத்தரன் மெய்ப்பராயிருந்தார் நான் தாழ்ச்சியடேன். எதிரையும் எதிலையுமே அவர் குறைவு படவில்லை. நீங்கள் உங்களோட வீட்டிலே இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், தேவனே நான் உண்மை அழைக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அப்போஸ்தலன் புஸ்தகம் 17:24 26 மட்டும் வாசிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. தேவன் மனுஷனிடத்திலிருந்து பணிவிடை பெற்றுக் கொள்கிறதும் இல்ல, சாதாரண ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறதும் இல்ல. ஆனால் நமக்கு பிரிய